வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மரும நோய் போன வீடியோவில் சொல்லியிருந்தால அந்த நோயானது இந்த சேவலுக்கு வந்துருச்சு, இதை எப்படி சரி பண்ண அப்படின்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். மரும நோயானது எப்படி வந்திருக்குன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எப்படி வருதுன்னே தெரியல. நம்ம ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் சுணங்கிட்டு நின்னாலோ அப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். நல்லா தான் இருக்குது. டப்புன்னு வந்து அப்படியே மயங்கி விழுற மாரி தலையெல்லாம் தொங்க போட்டு ஏஞ்சி நிற்க முடில. ஏஞ்சி நின்னால் கூட நடுக்குது, அப்படியே நிற்க முடில. ஏஞ்சிலாம் நிற்க முடில, அப்படியே சேவலுங்க வந்து படுத்துருது, தலையெல்லாம் தொங்க போட்டு படுத்துருது. இது எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தது, கடைசியாக எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத, எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத கடைசியாக வீடியோவில் கடைசியாக இணைக்கிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படி என்னென்ன முறைன்னு நான் ஃபஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஆனால் காலைல வந்து ஏஞ்சோடனே நம்ம வந்து சேவலுங்க வந்து கம்பல்சரி நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இது வந்து எல்லா இடத்துலையும் வருது. இப்போ வந்து நான் வந்து தேனி கம்மன் சொல்லியிருந்தேன், அப்போலாம் அப்படிலாம் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ புதுக்கோட்டை லைட்லாம் வந்துருச்சான், நண்பர் சொல்லியிருந்தார். அந்த நோயானது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த நோய்க்கு வந்து நம்ம இப்போ வந்து மருந்து வந்து அந்த நிலவேம்புன்னு சொல்லியிருந்தாலும் அது பேர் நிலவேம்பு கிடையாது, மலைவேம்பு. மலைவேம்பு தான் நான் வந்து நிலவேம்புன்னு சொல்லிட்டேன். அது வந்து நிலவேம்புங்கிறது வந்து சிறியானங்க பெரியானங்க தான் நிலவேம்புன்னு சொல்லுவாங்களாம். அது பேர் வந்து மலைவேம்பு. அந்த டெங்கு காய்ச்சல் கொடுப்பாங்க, அந்த இலை நான் காட்டினது அந்த இலை தான், அந்த வந்து செடி தான், அந்த மரத்தோட இலை தான் அது. மலைவேம்பு நிலவேம்பு வந்து மலைவேம்புன்னு சொல்கிறதுக்கு வந்து நிலவேம்புன்னு சொல்லிட்டேன். அந்த மலைவேம்பு பயன்படுத்திங்க, அந்த கீழே வந்து பேரை வந்து மலைவேம்புன்னு தான் கொடுத்துருப்பேன். மலைவேம்பை பயன்படுத்திக்கிங்க. மலைவேம்பு அந்த கிளமஞ்சல், கிளமஞ்சல் எடுத்துக்கிட்டு அது இப்போ சொன்ன ப்ராசஸ் தான், அந்த போன வீடியோவில் சொன்னது தான். பேர் மட்டும் வந்து நிலவேம்பு மலைவேம்புன்னு சொல்கிறதுக்கு வந்து பதில் நிலவேம்புன்னு சொல்லிட்டேன். அதை பயன்படுத்திக்கிங்க. அது எப்படி எப்படி இடிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்திருப்போம் போன வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் கம்பல்சரி அதை பார்த்துக்குங்க. அதேமாதிரி காலையில் ஏன்னு அதை இடித்து எடுத்துக்கிட்டு ரெண்டு உருண்டை, பட்டா ஸ்டேஜி பெரிய சேவலுக்குலாம் ரெண்டு உருண்டை அதேமாதிரி இடித்து எடுத்துக்கணும். நல்லா நைஸாக இடிச்சிக்கணும். ரொம்ப இலையாலையாக இருக்கிற மாதிரி அந்த மஞ்சள் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கிட்டு சுடுத்தண்ணி, பச்சை தண்ணியை பயன்படுத்தாதீங்க, சுடுத்தண்ணி. மூஞ்சை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வாயில் வந்து அந்த சளி மாதிரி இருக்கும், நயநாய்ப்பு மாரி ஒரு இது மாதிரி இருக்கும், அது வந்து சளியை தட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்துட்டு ஒரு 3-4 ஈடு சளியை தட்டி எடுத்துருங்க. மூஞ்சை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிடுங்க. பின்னாடி வந்து அந்த கழிவானது இருக்கும், அந்த பின்னாடி கழிவை வந்து கழுவி விட்ருங்க. கழுவி விட்டுட்டு நல்லா வந்து சுடுதண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த இலையை இடித்து வச்சுருக்கோம்ல அந்த மருந்து, அந்த மருந்து வந்து ரெண்டு உருண்டை போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வந்து காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து இட்லி, நம்ம கடையில் இருப்போம்ல இட்லி, இட்லியை எடுத்துகிட்டு வந்து நினச்சி ஒரு இட்லி நம்ம ஒரு இட்லி ஃபுல்லாக வந்து போட்டு விட்ருங்க. நினச்சி போட்டு விட்ருவாங்க. காலைல சாயங்காலம் ரெண்டு வேலையும் பண்ணணும். மதியம் பண்ண வேணாம், காலைல சாயங்காலம் ரெண்டு வேலையும் பண்ணணும். இட்லி வந்து ரெண்டு வேலையும் கொடுங்க, ரெண்டு வேலையும் கொடுத்துருவாங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து செரிக்கிற பொருள், அதனால் வந்து சீக்கிரம் வந்து செமிக்கிறதுக்கு தான் வந்து இட்லி கொடுக்க சொல்கிறேன். அப்புறமே இட்லி, கேரட் சாறு அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கல, நீங்கள் கொடுத்துக்குங்க. ஆனால் கொடுத்தா நல்லது. கேரட் சாறு அப்புறமேல வந்து நெல்லிக்கனி சாறு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறமே இட்லியில் வந்து குளுக்கோஸ் கலந்து குளுக்கோஸ் பிசைஞ்சு போடுவாங்க. நான் வந்து இப்போ மழை காலமாக கொஞ்சம் காற்று கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால குளுக்கோஸ் கலந்து போடல. குளுக்கோஸ் கலந்து போட்டோம்னா கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும் சேவலுக்கு வந்து. ஸோ அதனால் வந்து அதனால் போடல நான், வெறும் இட்லியை மட்டும் பிசைஞ்சு இட்லியை மட்டும் போட்டு வந்தேன். அதேமாதிரி சளி தட்டக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக சளியை வந்து தட்டிட்டு போடுங்க. இட்லி வந்து போடக்குள்ளே ரொம்ப ரெண்டு இட்லி 3 இட்லிலாம் போடாங்க, ஒரு இட்லி போதும். ஒரு இட்லி போட்டாலே போதும். நோயுற்ற சேவல் வந்து இந்த சேவல் தான். நீங்கள் பார்ப்பீங்க, நான் வந்து கடைசியாக அந்த வீடியோ இணைக்கிறேன். ஃபோட்டோ வீடியோ ஸ்டார்டிங்கில் எப்படி கடந்தது, கடைசியாக எப்படி வந்து நாங்கள் இது வந்து ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத கடைசியாக காட்டுறேன். இது வந்து இந்த சேவல் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தா அந்த சேவலை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. வந்து அந்த மருந்து, அந்த மருந்து வந்து 100%க்கு 100% நான் சொல்கிறேன், 100%க்கு 100% அந்த மருந்து வந்து பயன்படுது. மலைவேம்பு கிளமஞ்சை இது போட்டு வந்தாலே நல்லா கம்பல்சரி எல்லா இதுமாரி அந்த மரும நோய்க்கு மட்டும், மற்ற நோய்க்கு நான் பயன்படுத்தி பார்த்ததெல்லாம் மற்ற நோய்க்கு பயன்படுத்தி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். மரும நோய்க்கு மட்டும் 100%க்கு 100% நான் தரேன், 100%க்கு 100% அதை காப்பாற்றிடலாம். இது வந்து கம்பல்சரி நம்ம வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு இது வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து வீடியோ எடுக்கக்குள்ளே முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு நோய். அந்த நோய் வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. இப்போ கரெக்டாக 8 நாள் 9 நாள் ஆகிடுச்சு. அப்படி 8 நாள் 9 நாள்லேயே சேவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த மருந்துக்கு வந்து நாட்டு மருந்துக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம வந்து இங்கிலீஷ் மருந்து பயன்படுத்தி பார்க்கல, இதுக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து கொடுத்தோம் இது பார்க்கல. ஆனால் வந்து 3 நாளைக்கு ஒரு வீடு வந்து நிரோஃபின் இன்ஜெக்ஷன் அடித்தேன், சத்தூசி இன்ஜெக்ஷன் வந்து அடித்தேன். சேவல் வந்து தெளிஞ்சிடுச்சு, தெளிஞ்சிட்டு ஏஞ்சி நிற்க முடியாமல் தெம்பு இல்லாமல் இருந்தது. அதனால் வந்து 3 நாளைக்கு ஒருக்க வந்து நிரோஃபின் இன்ஜெக்ஷன் மட்டும் அடித்தேன். அதேமாதிரி சேவல் வந்து தெளிஞ்சோடனே சேவல் வந்து நல்லா தெளிஞ்சிருச்சு. இதுமாதிரி ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னால் லோடு மாவு இருக்குல்ல, லோடு மாவு கொடுங்க. ஏன்னா வந்து எனர்ஜி இருக்காது. ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தவங்களுக்கு வந்து நம்ம சத்தான உணவு கொடுத்தோம்னா சேவல் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும்.
அதேமாதிரி நம்ம இதுமாரி ரொம்ப படுக்கையில் இருந்தனால இட்லி அப்புறம் கொடுக்க நல்லா தெளிஞ்சோடனே இட்லி கொடுக்கறத நிறுத்திட்டு லோடு மாவு இருந்து நம்மள்கிட்ட இருக்கும் எப்போதுமே லோடு மாவு கொடுத்துட்டு வர வந்து சேவல் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சேவல் தான் அந்த நோய் விட்டுற சேவல், நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து பயன்படுத்திங்க, போன வீடியோ கம்பல்சரி பாருங்கள். அந்த மருந்து எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிட்டு, அது வந்து நிலவேம்பு கிடையாது, மலைவேம்பு தான். அந்த டெங்கு காய்ச்சல் பயன்படுத்தும்ல இலை, அந்த இலை தான் அந்த வீடியோவில் காட்டியிருந்தாலும் போன வீடியோவில் அந்த இலை தான் வந்து பேரை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், மலைவேம்பு கிளமஞ்சல். இந்த மருந்து பயன்படுத்திங்க கம்பல்சரி, இது போட்டு வந்தால் 100%க்கு 100% வந்து ரெடி ஆகுது சேவல். இதை பயன்படுத்திங்க. மற்ற நோய்க்கு என்னன்னு தெரியல, இந்த இப்போ புதுசாக வர மருமக காய்ச்சலுக்கு தான் இந்த நோய், இந்த நோய்க்கு அந்த மருந்து கரெக்டாகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
Oh.